ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து இன்றைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20வது மேக்ஸ் வீடியோ இது. நம்ம எல்லாமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் மேக்ஸில் எப்படி சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ அதே மெத்தட்லேருந்து நம்ம சம்ஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸாக மேக்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ உங்களுக்காக இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், சுருக்குக 4 பவர் 5 இன்ட்டு a பவர் 8 இன்ட்டு b பவர் 3 பை 4/3 இன்ட்டு a பவர் 5 இன்ட்டு b பவர் 2. இதே சுருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதை நம்ம அப்படியே எழுதலாம், 4 பவர் 5 இன்ட்டு a பவர் 8 இன்ட்டு b பவர் 3 பை 4³ இன்ட்டு a5 இன்ட்டு b² இதான் வந்து கொடுத்துருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடியே சம்மில் வந்து பார்த்தோம், இப்போ பெருக்கல் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே வந்து சேம் நம்பர் இருந்ததுன்னா அந்த அடிமானத்தை அப்படியே போட்டு மேலே இருக்க அடுக்கை வந்து கூட்டி போடணும். இது பெருக்கல்ல இருந்தால், சரிங்களா? இதே மாதிரி வகுத்தலில் இருந்தது, டிவைடில் இருந்து அடிமானம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் மைனஸ் பண்ணி போடணும், புரியுதுங்களா? பெருக்கல்ல இருந்தால் ப்ளஸ் பண்ணி போகணும் அடுக்குகளை, வகுத்தலில் இருந்தால் அடுக்குகளை மைனஸ் பண்ணி போடணும். இந்த ரூல் எப்போ பொருந்தும்னா, அடிமானம் வந்து ஒரே நம்பராக இருக்கும்போது வந்து இந்த ரூல் வந்து நமக்கு பொருந்தும், சரிங்களா? இந்த ரூல் தான் வந்து இந்த சம்மில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பவர் 5 இருக்குது, கீழே வந்து 4 பவர் 3 இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டா, அடிமானம் வந்து ஒரே மாதிரி இருக்குது, அதனால் 4 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இங்கே அடுக்கில் வந்து பவரில் 5 இருக்குது, இங்கே கீழே பவரில் வந்து 3 இருக்குது. 5, 3 வந்து என்ன 3 வரும், -3 வரும், ஏன்னா டிவைடில் இருக்குது. அதனால் இதை மேலே நம்ம கொண்டு போகும்போது மைனஸ் பண்ணி கொண்டு போவோம், சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து a பவர் 8 இருக்குது, சரிங்களா? கீழே வந்து a பவர் 5 இருக்குது. அப்போ 8 - 5 கீழே இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ இருக்குது, அதனால் நம்ம ஏ போட்டு பவரை மைனஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே b இருக்குது, இங்கேயும் b இருக்குது, ஸோ b போட்டுக்கோங்க. பவர் வந்து மேலே 3 இருக்குது, டிவைடரில் 2 இருக்குது, அப்போ -2. அவ்வளோதான், இதை அப்படியே சுருக்கி போடுங்க. 5 - 3 போச்சுன்னா 2, a பவர் 3 இன்ட்டு b பவர் 1, சரிங்களா? இது அப்படியே சுருக்கி போடுங்க. இப்போ 4 வந்து 2 டைம்ஸ் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்னா 16 வரும். 4 இன்ட்டு 4 என்ன வருதுன்னா 16 வருது, சரிங்களா? ஸ்கொயரை வந்து பெருக்கி போட்டுறக்கூடாது. இப்போ 4² அப்படின்னா 4 இன்ட்டு 2 8 அப்படின்னு வந்து போட்டுறக்கூடாது. ஸ்கொயர் பவரில் வர்றது அந்த அடிமானத்தினுடைய அடுக்குகள், சரிங்களா? அதனால் 4 இன்ட்டு 4 தான் நம்ம போடணும். அப்போ 4 4 பெருக்குனிங்கன்னா 16 வருது, அதனால் 16 போட்டோம். அடுத்து a³ வந்து அப்படியே வச்சுக்கோங்க. b பவர் 1 இருக்குது, ஸோ 1 போட்டாலும் 1 தான், போடலைனாலும் 1 தான், சரிங்களா? இதுதான் வந்து ஆன்சர், 16 a³ b. இதான் வந்து நம்மளுக்கு இந்த சமுக்குரிய ஆன்சர், புரியுதுங்களா? ரூல் இதான், பெருக்கல்ல இருந்தால் நம்ம ப்ளஸ் பண்ணணும், வகுத்தல்ல இருந்தால் மைனஸ் பண்ணணும், அடிமானம் சேமாக இருக்கும்போது, சரிங்களா? இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 16 a³ b. செகண்ட் சம் பார்க்கலாம். அடிக்கடி இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு சம்ஸ் வந்து கேட்பாங்க, இந்த பேட்டர்லேயும் நம்ம சம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து நிறையா வந்து கேட்டிருக்காங்க, நிறையா கொஸ்டினில் வந்து இந்த நிறையா நம்பர்ஸ் கொடுத்து சுருக்குக அப்படின்னு வந்து கேட்பாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்க, இந்த மாதிரி கணக்கு கொடுக்கும்போது நிறைய பேர் ஷார்ட்கட்டில் வந்து 1 போட்டுருங்க, இல்லாட்டி 0 போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு சில சம்முக்கு வந்து அது பொருந்தும், ஒரு சில சம்முக்கு வந்து அது வராது, சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இங்கே வந்து 0.673 இன்ட்டு 0.673 மைனஸ் 0.327 இன்ட்டு 0.327 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 2 நம்பர் தான் வந்திருக்கு, அந்த 2 நம்பர் தான் அடுத்தடுத்து வந்திருக்கு, சரிங்களா? கீழே வந்து 1 - 0.654 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டர்னில் வந்து கொடுத்தாங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க. 2 நம்பர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து வருது, அதனால் ஃபஸ்ட்டு இருக்க நம்பரை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து 0.673, சரிங்களா? பி வந்து 2வது இருக்க நம்பர் எடுத்துக்கலாம், 0.327, புரியுதுங்களா? இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். 2 நம்பர் வந்து அடுத்தடுத்து வரும்போது இந்த சுருக்குக டைப்பில் வந்திருந்தது அப்படின்னா எல்லாத்துக்குமே இதே ஃபார்மில் தான், ஏ ஸ்கொயர்
மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா, இந்த ஃபார்மில் தான் வந்து மேக்ஸிமம் இந்த டைப் சுருக்குகளுக்கு வரும். இதை வச்சு நம்ம எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏவை 0.673 எடுத்திருக்கோம், பியை வந்து 0.327 எடுத்திருக்கோம். சரிங்களா, அது அப்படியே வந்து ஃபார்முலாவில் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.673 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.327 ஹோல் ஸ்கொயர் பை 1 மைனஸ் 0.654 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. ஏ வந்து என்ன 0.673 ப்ளஸ் 0.327 கே எழுதிக்கிறேன். 0.673 மைனஸ் 0.327 டிவைடரில் 1 மைனஸ் 0.654. அடுத்த சம் பார்க்கலாம், செகண்ட் சம்மு. இந்த டைப்பில் தான் வந்து நம்மளுக்கு அடிக்கடி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த டைப் பார்த்தோன்னே நிறைய பேர் செய்கிற தப்பு என்னென்னா, ஒன்று ஒன்றுன்னு போட்டுருவாங்க, இல்லாட்டி ஜீரோன்னு போட்டுருவாங்க. ஸோ அது எல்லா சம்முக்குமே வந்து அந்த ஆன்சர் வராது. ஒரு சில சம்முக்கு வந்து நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி வரும். சரிங்களா, ஸோ இப்படி கொடுத்தா சிம்பிளாக இருக்கிற நிறையா மெத்தட் இருக்குது இதே மாதிரி நம்பரில் ஈஸியாக வந்து ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.673 இன்ட்டு 0.673 மைனஸ் 0.327 இன்ட்டு 0.327 பை 1 மைனஸ் 0.654 சுருக்குக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதை எப்படி செய்யறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இங்கே ரெண்டுமே ஒரே நம்பர், இங்கே ரெண்டுமே ஒரே நம்பர், ரெண்டு நம்பர் தான் அடுத்தடுத்து வருது. அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, இந்த 0.673 ஏவாகவும் 0.327 பியும் வந்து எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஏ ஈக்குவல் டு 0.673, பி ஈக்குவல் டு 0.327. அடுத்தது வந்து இந்த மாதிரி ரெண்டு நம்பரே அடுத்தடுத்து நம்மளுக்கு வருது அப்படின்னா ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னென்னா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாவில் அப்படியே வந்து அப்ளை பண்ணி போடுறது தான். இப்போ ஏ வந்து நம்ம என்ன எடுத்துருக்கோம், 0.673 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.327 ஹோல் ஸ்கொயர் டிவைடரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1-0.654 வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எழுதியிருக்கிறது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது ஃபார்முலாலனா, ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்குது. சரிங்களா, ஏ வந்து 0.673 ப்ளஸ் பி 0.327, அடுத்தது 0.673 மைனஸ் 0.327 டிவைடடில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க சம்லனா 1-0.654 வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான். இதையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 0.673 0.327 டென் வரும் 7, 8, 9, 10 வரும். இங்கே பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 1 வந்துடுது. இது ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 1 வந்துடுது. சரிங்களா, 1 இன்ட்டு இதை வந்து மைனஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம், கீழே இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணி காமிக்கிறேன். 0.673 0.327 இங்கே வந்து 6 ஆயிரும், இங்கே 13 ஆயிரும், 4, 5, 6. அப்போ என்ன நம்மளுக்கு பேலன்ஸ் வருதுன்னா 7 வருது. ஆறு வருது, 13-ல் 7 போச்சுன்னா 6, ஸோ 6-ல் 2 போச்சுன்னா 4, 3. சரிங்களா, 0.346 வருது. சரிங்களா, பை 1-லிருந்து இந்த 0.654 மைனஸ் பண்ணி போடுங்க, 1.000 0.654 இங்கே 0 ஆயிரும், இங்கே வந்து 9, இங்கே 9, இங்கே 10. 10-ல் 4 போச்சுன்னா 6, 9-ல் 5 போச்சுன்னா 4, 9-ல் 6 போச்சுன்னா 3. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா 0.3 வருது.
புரியுதுங்களா? இதில் வந்து இந்த நம்ம கூட்டும்போது கழிக்கும்போது கவனமாக செஞ்சோன்னா இந்த சம்மளை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒன்றரை மார்க் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுங்கள். கீழே 0.346 இருக்குது, மேலேயும் 0.346 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வருது? ஒன்று வருது, சரிங்களா? ஆப்ஷன் சி, ஒன்று வந்து ஆன்சர். இந்த சம்முக்கு வந்து ஒன்று வருது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சம் பார்த்தீங்கன்னா, நான் சுருக்குகளை நம்ம அடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். ஒரு சில சம்முக்கு வந்து நம்மளுக்கு முழு நம்பரே வருது, அதை சேஞ்சஸ் ஆகி அடுத்தடுத்த சம்மில் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் ரெண்டு சம் வந்து பார்த்தோம். இந்த ரெண்டு சம்முமே முக்கியமான சம்மு, ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்காங்க இந்த மெத்தடில். ஸோ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதே மெத்தடில் வேறு சம் வந்து உங்களுக்கு கொடுத்தாலும் செய்ய தெரியும், ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் மேக்ஸிமம்ஸ் வந்து